the bell icon on YouTube and don't miss another update. ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் முதல் முறையாக பதிலுக்கு பதில் தாக்குதல் அப்படிங்கிற ரீதியில் ஆரம்பிச்சிருக்காங்க. ரஷ்யாவை பொறுத்தவரையும் ஹை அண்ட் டார்கெட்டை இதுவரையும் தொடவே இல்லை. அவங்க கணிசமான நிலப்பரப்புகளை நோக்கி தான் முன்னேறிக்கிட்டு இருந்தாங்க. முதல் முறையாக உக்ரைனோட ஜென்ரல்கள் உட்கார்ந்துருக்கக்கூடிய இடங்களை நோக்கி தாக்குதல் நடத்தினாங்க. அதில் வெற்றியும் பெற்றுட்டாங்க ரஷ்யா அப்படின்னு தான் தோணுது. காரணம், 50க்கும் மேற்பட்ட முக்கியமான நபர்கள் காலி. இதை தொடர்ந்து உக்ரைனோட தரப்புலேருந்து பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கு. ஏறக்குறைய அமெரிக்கா கிட்ட இருந்து வரக்கூடிய ஆயுதங்கள் வந்துருச்சு அப்படின்னு தான் பார்க்கப்படுது. ரஷ்யாவுக்குள்ளே தாக்குனா தானே பிரச்சனை, ஆனால் ரஷ்யாவோட ஆக்கிரமிப்பில் கிரிமியா பகுதிகளை தாக்குனா அதுவும் ஏறக்குறைய ரஷ்யாவுக்குள்ளே தாக்குதல் நடத்துகிற மாதிரி தான். ஆனால் கூடுதலான ஒரு விஷயத்தை உக்ரைன் கையாண்டிருக்கு. என்ன அப்படின்னா, அங்கே உள்ள எண்ணெய் வளங்களை நோக்கி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஏறக்குறைய கடுமையான ஒரு சேதாரம் தான் இது. இன்னைக்கு இந்த பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ரஷ்யாவோட ஆணி வேறே எண்ணெய் வளங்கள் தான். ரஷ்யாவுக்குள்ளே உள்ள பகுதிகளில் இருக்கக்கூடியதையும் எங்களால் தாக்க முடியும் வரும் நாட்களில் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்காங்கன்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ரஷ்யா இதை ரொம்ப சுலபமாக எடுக்காது. காரணம் என்ன அப்படின்னா, கிரிமியாவில் அவங்களோட டார்கெட், உக்ரைனோட டார்கெட் அப்படின்னு வெளிப்படையாக சொன்னது அந்த பிரிட்ஜு தான். ரஷ்யாவையும் கிரிமியாவையும் இணைக்கக்கூடிய பிரிட்ஜ். ஆனால் அது மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் கொண்ட ஒரு பிரிட்ஜ். அதை ரஷ்யா விட்டு கொடுக்குமா அப்படின்னு கேட்டால், தீவிரவாத தாக்குதலாக தான் நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போவும் அதே போல தான். இது வந்து முழுக்க முழுக்க ரஷ்யாவோட உள்நாட்டு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல். பொருளாதாரத்தை நோக்கி அடிக்கிறீங்க, இது இராணுவ கட்டமைப்பே இல்லை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் உடனடியாக பதிலடியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏறக்குறைய ஒடிசா தான் அவங்களோட அடுத்த டார்கெட். ஆனால் அந்த அடுத்த டார்கெட்டை ரொம்ப ஆக்ரோஷமாக முன்னேறி செல்கிறாங்க. ஏறக்குறைய ஒரு 3 மணி நேரத்தில் 14 மிசைலை வச்சு முக்கியமான இடங்களை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த முக்கியமான இடங்கள் அப்படிங்கிறது ஆயுத டிப்போக்களாக இருக்கும், கச்சா எண்ணெய், உலகமே பேசிக்கிட்டு இருக்க தானியங்கள் சேமிப்பு மையமாகவும் இருக்கும். இந்த மாதிரி பல்வேறு டார்கெட்டுகளை ஒரு 3 மணி நேரத்தில் முழு கட்டமைப்பையும் அடித்து நொறுக்கியிருக்காங்க. இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டால், இது வந்து ரஷ்யாவோட கணக்கிலே வராது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நாட்டோட தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த தாக்குதல், கிரிமியா தாக்குதலுக்கு பதிலடி அப்படிங்கிறது இன்னமும் நாங்கள் கொடுக்கல, அதுக்கான நேரம் வரும்போது அதை நாங்கள் கொடுப்போம். அப்போ உக்ரைனில் முக்கியமான இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கும் மிகப்பெரிய சேதாரத்தை சந்திக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடம் அப்படிங்கிறது உக்ரைனுக்குள்ள தலைநகர் கிவ்வில் உள்ள கட்டளைத்தளமாக இருக்கும். ஓரளவுக்கு ஜெலன்ஸ்கியை நேரடியாக குறிவைக்கவும் ரஷ்யா தயங்காது அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தை தான் இப்போ கொடுத்துருக்கு. இந்த பகுதிகளில் இப்படி காட்சிகள் இருக்கும்போது கெர்சன் பகுதிகளில் உக்ரைன் இராணுவம் தொடர்ந்து சில நேரங்களில் மட்டும் தாக்குது. எப்படிப்பட்ட நேரங்கள் அப்படின்னா, எங்கெல்லாம் செக் போஸ்ட்டில் கம்மியான ஆட்கள் நடமாட்டம் இருக்கோ அந்த செக் போஸ்ட்டுகளை குறி வச்சு தாக்கிட்டு விளைவிக்கிறாங்க. அதில் இப்போ பெரிய அளவு உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு, சில வீரர்களுக்கு அடிபட்டிருக்கு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வீரர்களை கிரிமியா பகுதிக்கு தான் கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கு ரஷ்ய தரப்பு. ஏறக்குறைய அந்த ஃப்ரண்ட்லைனில் உள்ள ட்ரூப்ஸுகள் பெரிய அளவை நாங்கள் சேதாரப்படுத்திட்டோம் அப்படின்னு உக்ரைன் தரப்பு சொல்லியிருக்காங்க. மெல்ல ரஷ்யா கைவசம் இருக்கக்கூடிய பகுதிகளுக்குள்ளே எங்கே அடித்தா அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வலிக்குமோ அந்த இடங்களை குறிவச்சு டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்க ஆயுதங்கள் வந்துருச்சு, அது நல்லாவே வேலை செய்யுது அப்படிங்கிறதும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ரஷ்யாவை பொறுத்த வரையும் கிரிமியாவோட தாக்குதல் அப்படிங்கிறது அவ்வளவு லேஸில் அவங்க எடுத்துக்க போகிறது இல்லை அப்படின்னு காட்டியிருக்காங்க. ஏறக்குறைய இதோட பதில் தாக்குதல் அப்படிங்கிறது வரும் நாட்களில் இருக்கும். அந்த தாக்குதலுக்கு அப்புறம் உக்ரைன் யுத்தம் வேறு ஒரு வடிவம் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறக்கு இல்லைன்னு சொல்லப்படுது. காரணம், ரஷ்யா யூஸ் பண்ணக்கூடிய ஆயுதங்களை பொறுத்து, இல்லை டார்கெட் செய்கிற இடத்த பொறுத்து தான் இந்த யுத்தத்தோட அடுத்த கட்ட யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு மோசமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.